இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2019 வெளியான கோமா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவியை பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் ஃபேண்டசி படங்களை போடுங்க அப்படின்னு கேட்டீங்க, உங்களுக்காகவே இந்த படத்தை போடுறேன். ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு படம் தாங்க, பிரம்மாண்டமான படமும் கூட. கண்டிப்பா இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஆனா இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இல்லை, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனரே சொல்ல வேணாங்க, இந்த படத்தோட டைட்டில்லயே ஒரு ஒன்லைனர் வச்சிருக்காங்க, கோமா. இந்த படத்தோட ஹீரோ ஒரு கோமா பேஷண்ட்டுங்க, கோமால இருக்காரு. அந்த கோமால இருக்கிற அந்த உலகத்தை தான் ரொம்ப பிரம்மாண்டமாவும் சூப்பராகவும் நமக்கு கதையை கொடுத்திருக்காரு இந்த டைரக்டர். இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ஒரு 600 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நான் ஆரம்பிச்சப்பலாம் ஒரு 5 பேர் 6 பேர் வர்றதே பெரிய விஷயமா இருந்தது. 600 பேருங்கிறது எனக்கு பெரிய ஒரு 600,000 பேர் மாதிரி தெரியுது. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி, உங்களோட சப்போர்ட் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். சோ வீடியோக்குள்ள பிறவும், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கண்ணாடி அப்படியே உடஞ்சி செதறுது. டக்குன்னு ஹீரோ அவரோட ரூமில் கண்ணு முழிக்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு ஆர்கிடெக்ட். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாடலில் ஒரு சிட்டியவே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட கனவு. இப்போ இவர் கண்ணு முழிச்சதுக்கப்புறமா இவரோட ரூமே அப்படியே அழுகி போன மாதிரி இருக்குங்க. பாதி பாதியாக தான் தெரியுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்போ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்து பார்த்தா இவனோட பில்டிங்கே பாதியாக தாங்க இருக்குது. காரு பஸ் எல்லாம் தலைகீழாக ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே உள்ள எல்லா இடங்களுமே உல்டாவாக இருக்குது, தலைகீழாக இருக்குது. அங்கே உள்ள ஒரு பில்டிங் ஆல்ரெடி நம்ம ஹீரோ பாத்துருக்காங்க. அந்த பில்டிங்கை பார்த்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண உடனே அந்த பில்டிங் ஆல்ரெடி அப்படியே சரியாகுதுங்க. இவனுக்கு ஒண்ணும் புரியல. அந்த நேரத்துல ஒரு வித்தியாசமான கிரீச்சர் இவனை அட்டாக் பண்ண வர அந்த இடத்துல 2-3 பேர் வந்து இவனை காப்பாத்துறாங்க. அங்க உள்ள ஒரு லேம்ப் போஸ்டை அந்த கிரீச்சர் மேல ஒருத்தன் தள்ளிவிட அந்த கிரீச்சர் அப்படியே சதஞ்சு போற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அதோட உடம்பு அதுவே சரி பண்ணிக்கிட்டு இருக்கு, இவங்களை விரட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் ஓடி வந்து ஒரு இடத்துல நின்னா ஒரு பெரிய பள்ளங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவை தள்ளி விடுறாங்க. ஐயோ பயபுல செத்து போயிருவான் போல அப்படின்னு பார்த்தா நார்மலா ஒரு மார்க்கெட் இருக்குங்க. மேல இருந்து கீழே விழுந்தவன் ஒண்ணுமே ஆகாம அப்படியே சாதாரணமா நடக்கிறாங்க. பின்னாடியே அவங்களும் ஃபாலோ பண்ணி ஓடி வராங்க. இப்போ சின்னதா ஒரு ஆறு மாதிரி இருக்குங்க, அந்த ஆறுல எல்லாரும் குதிப்பாங்க. குதிச்சா எல்லாரும் கீழே போவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் மேல போறாங்க. மேல ஒரு காலனி மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் போறான். ஆனா அந்த கிரியேச்சர் விடாம இவங்களை துரத்திக்கிட்டே இருக்குங்க. அதுல ஒருத்தன் அந்த கிரியேச்சரே சூடுறான். ஆனா அதுக்கு பெருசா பாதிப்பு எதுவும் ஏற்பட்ட மாதிரி தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களே கொள்ற அளவுக்கு அந்த கிரியேச்சர் கிட்ட வர அந்த குரூப்லயே ஒருத்தன் பைலட்னு இருப்பாங்க, அவன் கையில பாம் எடுத்துட்டு போய் அந்த கிரியேச்சர் முன்னாடியே பிளாஸ்ட் பண்ணி அவனும் செத்துறான். அந்த கிரியேச்சரையும் சாகடிச்சிடறான். சாரிப்பா சண்டேல சொல்ல மறந்துட்டேன், இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு ஃப்ளை. ஹீரோவோட மனசுல நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன் பை ஒன்னா அந்த ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த உலகம் உருவாச்சு, நான் செத்து போயிட்டேனா, இதெல்லாம் கனவா நனவா, எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேக்குறப்போ நீ இன்னும் சாகல, நீ ஒரு கோமா பேஷண்டா இருக்க, நானும் ஒரு கோமா பேஷண்ட், இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கோமா பேஷண்ட் தான். இங்க உள்ள எல்லாமே கோமா பேஷண்டால உருவாக்கப்பட்ட ஒரு மெமரிஸ் தான். யாரும் உருவாக்கணும்னு உருவாகல, அவங்களோட மெமரிஸ் தான் இங்க உள்ள உலகமாவே உருவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பிளாக் கலர்ல ஒரு கிரியேச்சர் வந்ததே அது என்னன்னு கேக்குறப்போ அதோட பேரு ரீப்பர். பிரெயின் டெட் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது மூளைச்சாவு ஏற்பட்டவங்க இது மாதிரி கிரியேச்சரா மாறிடுவாங்க, ரீப்பரா மாறிடுவாங்க அப்படிங்கறதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு விதமான சக்தி இருக்கும் போல அந்த சக்தியை பயன்படுத்தி இவனோட தலையில உள்ள ஒரு காயத்தையும் நம்ம ஹீரோயின் சரி பண்ணி விடுறா. அதை பார்த்து அந்த பேந்தம்ங்கிறவன் கடுப்பாகிறாங்க. அவனுக்கு இவன் மேல ஒரு கிரஷ் இருக்கும் போல அதனால அந்த பயபுள்ள டென்ஷன் ஆகுறான். அங்க ஒரு வேன் நின்றுகிட்டு இருக்குங்க. அந்த வேனுக்குள்ள போயிட்டு இன்னொரு டோர் வழியா வெளியில வந்தா அவங்க இன்னொரு இடத்துக்கு போறாங்க. ஒன்னும் புரியல, எல்லாமே ஒருத்தவங்களோட மெமரிஸ் தான். அங்க ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க எங்க அந்த பைலட் அப்படின்ற பையனை காணோமே அப்படின்னு கேக்குறப்போ அவன் செத்து போயிட்டான், அந்த ரீபர்ஸ் கொண்டுருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. மத்தவங்களோட பேரு போக போக சொல்றேன். இந்த கூட்டத்துக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான்ல, அவன் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே சரி ஓகே நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கொண்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோயின் தாங்க உள்ள கூட்டிட்டு போறா. உன்னோட பேரு உனக்கு ஞாபகம் இருக்கா, இல்லன்னா இவங்க வேற ஏதாவது ஒரு பேரை வச்சு உங்களுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ அப்படியே புலம்புறாங்க. நான் தூக்கத்துல இருக்கேன், கண்ணு முழிக்கணும் கண்ணு முழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கப்போ டே பைத்தியக்காரா, உனக்காக ஒருத்தன் உயிரே கொடுத்துருக்காண்டா, ஏன்னா உனக்கு புரியல நீ கோமால இருக்க, உன்னால எதையுமே மாத்த முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவோட ரூமை காட்டுறாங்க. அங்கேயே ஏதோ வித்தியாசமா இருக்கு, அதை பார்த்துட்டு கேட்கறப்போ இது இந்த ரூம்ல இருந்தவங்களோட மெமரிஸா இருக்கும், உனக்கு இந்த மாதிரி மெமரிஸ் வரும் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ நைட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பிச்ச உடனேயே இவனுக்கு சில கனவுகள் வருது. என்ன வருதுன்னா இவன் வரைஞ்ச டிராயிங்ஸ் வருது, ஒரு பில்டிங் வருது, அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர்ல காடு காட்டுது, ரோட்ல போயிட்டு இருக்கப்போ அதே மாதிரியான ஒரு போர்டு தெரியுது, இவன் ஒரு இடத்துக்குள்ள போற மாதிரி தெரியுது, அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இருக்கான், அந்த பக்கம் திரும்பி
இருக்கான், டக்குனு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. கண்ணு முழிச்சு பார்த்தா இவன் கனவுல கண்ட அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனது உண்மையாவே இவனோட ரூம்ல அந்த கார் கிடக்குங்க. அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பேந்தம்ங்கிற வர்றாங்க. என்னடா ரூம்ல நல்லா வசதியா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு பிளை கிட்ட இருந்து தள்ளியேறு, அவ என்னோட ஆளு, அவகிட்ட இனிமே நீ பேசுறவளை வச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றப்போ, இங்க பாரு நீ அதை முடிவு பண்ண முடியாது, அந்த பொண்ணுதான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில இவனுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. இங்க உள்ள எல்லாருக்குமே ஒரு விதமான சக்திகள் இருக்கு, எல்லாருக்கும் இல்ல ஒரு சிலருக்கு இருக்கு, அது மாதிரி உனக்கு ஏதாவது சக்திகள் இருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குரூப்லயே கேபிள்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவனை ஷூட் பண்ண சொல்றாங்க. ஏதோ ஒரு சின்னதா ஒரு பீரங்கி மாதிரி இருக்கு, அதை ஷூட் பண்ண சொல்றாங்க. சொன்னதுமே இவனை நோக்கி அந்த புல்லட் வருதுங்க. டக்குன்னு அந்த பேத்தம் அதை பிடிக்கிறான். இவனுக்கு அந்த சக்திகள் வெளியில வரல. சரி ஓகே, சிங்கிளா அடிச்சு பாப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டை வச்சு நம்ம ஹீரோவை நோக்கி அடிச்சா கண்ணா பின்னு அவனுக்கு அடிவெழுக்குதுங்க. அவனோட சக்திகள் வெளியில வரல. சோ இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச ஒரு ரோபோட் இருக்குங்க, அந்த கேபிள்ங்கிற செஞ்ச ரோபோட் இருக்கும், அதை வச்சு அடிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணா பின்னு அடிக்கிறப்போ அப்பவும் அந்த சக்திகள் வெளியில வரல. ஒரு தடவை அடிக்கிறப்போ டக்குன்னு ஒரு ஷீல்டு மாதிரி லைட்டா உருவாகுது, ஆனா அது அவனை காப்பாத்தலங்க. அந்த பேந்தம்ங்கிறவன் கேக்குறான், அப்ப உனக்கு என்னதான்டா சக்தி இருக்கு, நீ என்னடா வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்னு கேக்குறப்போ நான் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றான். கொத்தனாராடா நீ, கொத்தனா இருக்கலாம் வேலை இல்லடா, மோல கிளம்புடா அப்படின்ற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு போறாங்க அந்த பேந்தம்ங்கிறவன். மொத்த டீமையுமே லீட் பண்ணி கூட்டிட்டு போறது இந்த பேந்தம்ங்கிறவன் தான். அதனாலதான் இவ்வளவு திமிரா இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அந்த ரீப்பர் பாத்துக்கிட்டே இருக்குங்க. மறுபடியும் நைட்டு ஹீரோவுக்கு கனவு வருது. என்ன கனவுனா ஒரு பெரிய பில்டிங்க காட்டுறாங்க, வெளியில எல்லாரும் கை அப்படியே மேல தூக்கிட்டு இருக்காங்க, பில்டிங்க்கு உள்ள ரெண்டு பேரும் ஸ்ட்ரக்சர் அப்படியே தள்ளிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே ஒரு ரூம்ல ஒரு பேஷண்டா இருக்காங்க, வரிசை எல்லாரும் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க, அதெல்லாம் ஒரு டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோ ஏதோ ஒரு பின்னமரம் போட்டு தப்பிச்சு வெளியில ஓடி வர மாதிரி தெரியுது. அப்படி ஓடி வரப்பதான் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அவருக்கு கனவு வருது. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வேலை செய்யறத பாத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அந்த இடத்துல பேத்தம் போறாங்க, எடுபடி வேலை செய்யாதான்டா வேணாம் லாய்க்கு அப்படின்ற மாதிரி நக்கலா நம்ம ஹீரோ பேச, பக்கத்துல இருந்த ஒருத்தர் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா, அவங்க போயிட்டு போறாங்க, அவங்கள்ட்ட பவர்ஸ் இருக்கு, சோ நீ இங்க இருக்கிறதா சேஃப், கொஞ்ச நாள்ல நீயும் கோமால இருந்து கண்ணு முடிச்சிருவா, அதுக்கப்புறமா உன்னோட வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அந்த இடத்துல இந்த கூட்டத்தோட தலைவன் ஏன் போறாருங்க, அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே உண்மைதான், ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு நாளுங்கிறது இங்க ஒரு மாசத்துக்கு சமம், சோ உன்னோட ஸ்கில்ஸை இங்க நீ நிறையவே வளர்த்துக்கலாம், உன்னால கண்டிப்பா முடியும் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்ல, என்னால ஒரு சிட்டியவே உருவாக்க முடியும், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு திறமை இருக்கு, ஆனா இங்க என்னமோ என்னால அதை செய்ய முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல உன்னால முடியும், நீ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஏம் சொல்றாரு. இப்போ பேந்தம் மத்தவங்க எல்லாருமே ஒரு மிஷனுக்காக போயிட்டு இருக்காங்க, அந்த மிஷனுக்காக நம்ம ஹீரோவும் வரேன்னு சொல்றான். ஏம் அதுக்கு பர்மிஷன் கொடுத்ததும் அவனையும் கூட்டிட்டு போறாங்க. இப்போ எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா வெடிமருந்துகளை தேடி போறாங்க. ரீப்பர்ஸ் அழிக்கணும்னா இவங்களுக்கு நிறைய வெடிமருந்துகள் தேவை, அப்பதான் இவங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியும். அதனாலதான் இவங்களோட காலனில இருந்து தூரமா இருக்கிற ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி ஆட்கள் அதிகமா இருக்காங்க, அங்க சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அந்த வெடிமருந்துகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. லிங்க் தான் கரெக்டா மேப்பை பார்த்து இவங்கள சரியான வழியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஸ்பிரிட் கத்துறாங்க, ரீப்பர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றப்போ அங்க ரெண்டு ரீப்பர் தூரமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கு, இவங்களை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு, சோ அதால இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஹீரோ கையில ஒரு பாம் மாதிரி இருக்குங்க, அதை கொடுக்குறாங்க. எல்லாருமே அதை கையில வச்சிருக்காங்க. இவங்க ஃபேக்டரிக்குள்ள போன உடனே அங்க உள்ள செக்யூரிட்டி கார்டெல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் வந்திருக்காங்க, இவங்களும் கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. கூட்டத்துல ஒருத்தவங்களுக்கு குண்டடியும் பட்டுறது, அதை நம்ம ஹீரோயினும் சரி பண்ணி விட்டுகிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கேபிள் அந்த வெடிபொருள் இருக்கிற அந்த டோரை ஓபன் பண்ணிடுறாங்க. எல்லாரும் உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பல் இருக்குங்க, யாரோட மெமரினே தெரியலங்க, கண்ணா பின்னு கொலாப்ஸ் ஆயிருக்கு. சோ இவங்க அந்த வெடிபொருளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல பேத்தம் ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கான் அவனோட உடம்புல. ஹீரோயின் பார்த்துட்டு என்னாச்சு இரு நான் பாக்குறேன் அப்படின்னு செக் பண்ண வர்றப்போ, இல்ல இல்ல பரவாயில்ல வேணாம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேத்தம் சொல்றான். அந்த வெடிபொருளை தனியா வெட்டி எடுக்கணும்னா அதுக்கு வெல்டிங் பண்ணணுங்க, அதை கேபிள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வெடிபொருளை கீழே விழாம இருக்கிறதுக்காக ஒரு சங்கிலியில கட்டி போட்டு அதை கீழே ஹீரோ மத்தவங்க எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு ஸ்பிரிட் சொல்றாங்க, அந்த ரீப்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதும் மூணு ரீப்பர்ஸ் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இவங்களால சமாளிக்க முடியாது, அதனால உடனே அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேந்தம் சொல்றாங்க. ஆனா பேந்தம் சொன்னதையும் கேட்காம கேபிள் இதோ முடிஞ்சிருச்சு இதோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெல்டிங் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சீரோ வந்து இந்த சங்கிலியை பிடிங்க அப்படின்னு சொல்றப்போ எல்லாரும் வந்து சங்கிலியை பிடிக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். டக்குனு அந்த வெடிபொருளும் கீழே விழுக அந்த நேரத்துல கரெக்டா ஒரு ட்ராக் மாதிரி வருதுங்க, ட்ரெயின் ட்ராக் மாதிரி வருது, அதுல அப்படியே சறுக்கிக்கிட்டே அந்த கேபிள் வந்து கீழே சேஃபா லேண்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பிரமிச்சு போய் பாக்குறானுங்க. அந்த வெடிபொருளை எடுத்துக்கிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. அந்த ரீப்பர்ஸ் வந்து பாக்குறப்போ அந்த இடத்துல யாருமே இல்ல. நைட் எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பத்தின பேச்சுதாங்க அதிகமா அடிபடுது. நம்ம ஹீரோ அப்படியே புகழ்ந்து தள்ளுறாங்க, அப்பா எப்படிப்பட்ட பவர்ரா அது, செம்மையான பவர்ரா. அந்த கூட்டத்தோட தலைவர் யாமுக்கு ஒரு பெரிய கனவு இருக்குங்க. என்ன கனவுனா அந்த ரீப்பர்ஸே இல்லாத ஒரு ஐலாண்டை உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் இவரோட பெரிய கனவு. சோ அந்த கனவை இவன் மூலமா தான் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அதுக்கான முன்னோட்டத்தை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு
பேண்டம் வேணாம் லிங்கே வழி நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாம் சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே பேண்டமுக்கு செம்மையா கடுப்பாவதுங்க. அடுத்த நாள் யாம் அந்த காலனி உள்ள எல்லாருமே அந்த ஐலாண்டை உருவாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஸ்பிரிட் மறுபடியும் அந்த ரீப்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றப்போ லிங்க் அப்படியெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது, நான் கரெக்டா மேப் பார்த்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ எனக்கு வந்ததை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் ஓகே பவர்ஸ் உள்ளவங்க தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடுங்க, ஒரு பிளைட் இருக்கும் அந்த பிளைட்டை பார்த்தா அப்படியே ரிட்டர்ன் ஆகி திரும்பி வந்துருங்க அப்படின்னு யாம் சொல்லி அனுப்புறாரு. எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா பிரிஞ்சு போய் தேடுறாங்க. நம்ம ஹீரோவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி போறப்பதான் ஒரு பிளைட்டை பாக்குறான். அது அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ரீப்பர் இவனை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அந்த இடத்துல ஒரு கன் சவுண்டும் கேக்குது. என்னாச்சு நம்ம ஹீரோ செத்துட்டானா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல டேங்க்ன்றவரு அந்த ரீப்பரை சுட்டுறாருங்க. அதனால நம்ம ஹீரோவா காப்பாத்திட்டாரு. ஹீரோவும் டேங்கும் யாம் கிட்ட வர்றப்போ திடீர்னு அங்க இருந்து ஓடி வந்த பேண்டம் நம்ம ஹீரோ கிட்ட எதையோ தேடுறாங்க. அப்போ அவன் கையில இருந்து அப்படியே ஒரு துணி விலக அப்படியே ரீப்பரோட கை மாதிரியே இருக்குங்க. கிட்டத்தட்ட அவன் ரீப்பராவே மாறிக்கிட்டு இருக்கான். சோ இவன் ரீப்பரா மாறினதுனாலதான் ரீப்பர் சிவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஈஸியா இவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருச்சோ என்னமோ தெரியல. சோ ஏதோ ஒரு விஷயத்த அவன் சொல்ல வர்றப்போ டக்குன்னு யாம் சுட்டுறாரு. அந்த இடத்துல நிறைய ரீப்பர்ஸ் வந்துருது. அது மட்டும் இல்லாம கேபிளையும் கொண்டுடுது. அங்க உள்ள நிறைய பேரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நிறைய பேர் வேன் வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த பேண்டம்ங்கிறவன் ஒரு ரீப்பரை பார்த்து அப்படியே பாம காட்டுறாங்க. ஆனா அந்த ரீப்பர் மதிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அந்த ரீப்பரோட கேங்ல தான் இப்ப இவனும் சேர்ந்துட்டான் இல்லையா, அதனால அதுங்களுக்கு இவனை வந்து அட்டாக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதனால அது பாட்டுக்கு போயிடுது. இப்போ மத்த எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. லிங்க், டேங்க், ஹீரோயின், ஸ்பிரிட், நம்ம ஹீரோ இவங்க எல்லாரும் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ஒரு பக்கம் தனியா ஓடிட்டு இருக்கப்போ திடீர்னு ஹீரோவால நகர முடியலங்க. அப்படியே ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கான். ஹீரோயின் வா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவனுக்கு எந்த சத்தமும் கேட்கல. கண்ணு முடிச்சோடனே ஒரு போட்டோ பாக்குறான். ஏதோ எகித்த சம்பந்தப்படுதுன்னா ஏதோ ஒரு போட்டோ பாக்குறான். இப்பதான் நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ பெரிய ஆர்கிடெக்ட், அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிப்பான். எதிர்காலத்துல அந்த உலகம் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு கட்டிட வடிவமைப்பதான் அவன் கொடுத்துருப்பான். ஆனா அதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல தான் இந்த டீச்சர் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து ஒரு இன்விடேஷனை பார்த்திருக்கான். நான் உங்களோட ப்ராஜெக்ட பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பெரிய ஆளு போல அவரு. அவர் யாருன்னா இந்த ஸ்பிரிச்சுவலிஸ்ட், எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல இந்த ஈஷா யோகான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மாதிரி. அந்த காரை ஓட்டிட்டு போறது நம்ம ஹீரோயின்க. ஹீரோயின் ஆல்ரெடி சொல்றா அவங்கள நம்பவே நம்பாத, பாக்குறதுக்கு ஏதோ ஃப்ராடு பயிலுக மாதிரி இருக்காங்க. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட நான் வாங்கிக்கிறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றானுங்கன்னா நீ டவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவுக்கு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான் இல்லையா, ஒரு சின்ன ரெகனேஷன் கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு பெரிய சந்தோஷம் அப்படிங்கறதுனால நம்பி போயிட்டு இருக்கான். அந்த பில்டிங் முன்னாடி நிறைய பேர் டீச்சரை வழிபடுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை வெளியிலே வெயிட் பண்ண சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா அவனை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த டீச்சர் வேற யாரும் கிடையாது, அந்த கூட்டத்தோட தலைவன் யாம இருந்தால அவன் தாங்க இந்த படத்தோட அடிச்சு அந்த டீச்சருங்கிறவங்க. ஹீரோவோட ப்ராஜெக்ட பாக்குறான். டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் சொல்றாங்க. சரி ஓகே வாங்க பக்கத்து ரூம்ல உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த பாஸ்வேர்டை போடுறாங்க. அந்த பாஸ்வேர்டை போடுறப்போ நம்ம ஹீரோ அப்படியே லைட்டா நோட் பண்ணிக்கிறான். உள்ள போய் பார்த்தா நிறைய பேஷண்ட் இருக்காங்க. படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே அதை ஒரு டாக்டர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள கூட்டிட்டு போய் அந்த யாமுங்கிறவன் அப்பதாங்க ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா, ஆக்சுவலி நான் ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் கிடையாது, நான் ஒரு டாக்டர். நான் ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்னன்னா, கோமால போனவங்க இன்னொரு உலகத்துக்கு போறாங்க. அந்த உலகத்துல அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சேன். சோ நிறைய பேர்த்த இப்படிதான் நான் கோமாவுக்கு அனுப்பி அவங்கள இன்னொரு உலகத்துல சந்தோஷமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லி லைன்ஸா நழுவ நம்ம ஹீரோ பாக்க. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஹீரோவை பிடிச்சிட்டு இவனை ஒரு மயக்க ஊசி போட்டு மயக்கமடைய வைக்கலாமே அப்படின்னு ட்ரை பண்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி கையில ஒரு ஸ்டக்கன் வச்சிருப்பாங்க. அந்த கண்ணை ஷூட் பண்ணிட்டு அவனுக்கு தான் அந்த பாஸ்வேர்டு தெரியல, அதனால பாஸ்வேர்டு போட்டுட்டு வேகமா வெளியில ஓடி வரான். வெளியில செக்யூரிட்டி நிக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோயின் அங்க இடத்துல காரை எடுத்துட்டு வந்து மோத, கார் அவசர அவசரமா போயிட்டு இருக்கப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மயக்கமா இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க கோமாவுக்கு கூட்டிட்டு போய் எல்லா வேலையுமே பாத்துருக்காங்க. கோமால இருந்த நம்ம ஹீரோவுக்கு இது மாதிரியான கனவுகள் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஹீரோ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா ரைட் சைடுல நம்ம ஹீரோயினையும் அதே மாதிரி படுக்க வச்சிருக்காங்க. பின்னாடி நம்ம யாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃப்ளையை இப்பதான் நான் கோமாக்கு அனுப்புனேன், ஆனா அதுக்குள்ள பல மாசங்கள் ஆன மாதிரி உனக்கு ஃபீல கொடுத்துருக்கும். இதை தான் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எப்படி அந்த உலகத்துல நல்லா என்ஜாய் பண்ணியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறான். அப்பதான் அந்த காலத்திலேயே நிறைய பேர் கோமாவுக்கு போயிருக்காங்க, அந்த உலகத்துல சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டுல இப்ப அந்த ரீப்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதை நான் கட்டுப்படுத்த முடியல. சோ உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆர்கிடெக்டால ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல நாங்க உயிர் வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் உன்ன மயக்கமடைய வச்சு கோமாக்கு போக வச்சேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஹீரோவே பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன பண்றானா, ஹீரோயின் ஆல்ரெடி இப்ப உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா, இப்போ அவளை ஒரு ரீப்பர் அட்டாக் பண்ணுச்சுன்னா அவளோட பிரெயின் டெட் ஆயிடும். சோ நீ தான் அவளை போய் காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த ஐலாண்டை நீ தான் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு வேற வழி இல்லங்க, ஒத்துக்கிறான். ரீப்பர்ஸ் வரப்ப நீ எப்படி தப்பிக்கிற, நீ எப்படி மறுபடியும் நார்மல் லைஃபுக்கு வர கோமால இருந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறப்போ அதுக்கு ஒரு பேக் டோர்
இருக்கு, அது வழியா தான் நான் வெளியில வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாம் சொல்றான். நான் அதை அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். முன்ன விட இப்ப உனக்கு சக்திகள் அதிகமா இருக்கும், உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டதுனால இப்ப நீ கண்ணு முழிக்கிறது உன்னோட அபார்ட்மெண்ட்லயா இருக்கும், உடனே லிங்க கண்டுபிடி அப்படின்னு சொல்லினதும் ஹீரோ கண்ணு முழிக்கிறது அவனோட அபார்ட்மெண்ட்ல தாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மற்ற எல்லாருமே அந்த ரீபர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கையில இப்ப ஒரே ஒரு பாம் தாங்க இருக்கு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய பாலம் உருவாகுது. அப்படியே அந்த பாலம் ஒரு ரீபர் மேலே விழுகுதுங்க. அந்த பாலத்துக்கு மேல நம்ம ஹீரோ அப்படியே மாசா என்ட்ரி கொடுக்கிறாரு. அவங்க எல்லாரையுமே அந்த ஐலாண்ட் கிரியேட் பண்ற இடத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட சொல்லலாமே அப்படின்னு ட்ரை பண்றப்போ கரெக்டா அந்த இடத்துல யாம் வராரு. என்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடத்துலதான் ஐலாண்டோட பாலம் ஆரம்பிக்கணும், உன்னோட வேலையை ஆரம்பி அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அப்படியே கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சீன்ஸ் எல்லாம் உண்மையாவே செம்மையா இருக்கும். நீங்க இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாப்பீங்களா என்னன்னு தெரியல, ஆனா இந்த சீனை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காகவே இந்த சீனை அப்படியே காட்டுறேன், சும்மா பாருங்க. செம்மையா இருக்கும். மனுஷன் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். மிரட்டி தள்ளிருக்கானுங்க அந்த சீன் எல்லாம் எப்படிதான் எடுக்கிறானுங்கன்னே தெரியலங்க. சோ இவனோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா யாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு நிஜ வாழ்க்கையில அடிக்கடி வலிப்பு வரும், அது மட்டும் இல்லாம உனக்குன்னு இருந்த ஒரு குழந்தை செத்து போச்சு, உனக்கு பேய்களை பாக்குற சக்தி இருந்தது, அதனாலதான் இங்க ரீபர்ஸ் பாக்குற சக்திகள் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்றாங்க. சோ நீ உயிரோட இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சோ நீங்க உயிரோட இருக்கிறத விட இங்க இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி அந்த யாம் இவங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க. யாரெல்லாம் போக விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்றாங்க, உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு, சோ அதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ நீயும் உன்னோட உலகத்துல இருக்கிறது வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் யாம் சொல்லிடுறாரு. சோ அங்க உள்ளவங்க நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல நீங்க அங்க இருக்க முடியாது, ஆல்ரெடி உங்களோட ஆக்சிஜன் சப்ளை கட் பண்ண சொல்லிட்டேன், ஏன்னா இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் வெளியில நடக்கிற விஷயங்கள் தெரிஞ்சிடும், அதனால நீங்க இல்லாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க. அந்த யாம உள்ள வந்திருக்கான். டேங்க் ஆல்ரெடி மறைஞ்சு போயிட்டாரு. ஹீரோ டென்ஷன் ஆகி ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி யாம டச் பண்ண போறப்போ ஹீரோவோட கையே காயப்படுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கண்ணையே மறைய வைக்கிறான். அவனுக்கும் சக்திகள் இருக்கு போல. அவன் பாட்டுக்கு அந்த ஐலாண்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் என்னன்னு யோசிக்கிறாங்க, எப்படிதான் இவன் மட்டும் தப்பிச்சு வெளில போறான் அப்படின்னு நினைக்கிறப்பதான் இவங்க காண்ற கனவு வழியா தான் அவன் வெளியில போறான் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு, நீ கனவு கண்ட உன்னோட ரூம்ல தான் அவன் வெளியில தப்பிச்சு போறதுக்கான வழி இருக்கு, முதல்ல நம்ம அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா ஸ்பிரிட் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அப்படியே மறைஞ்சு போற மாதிரி காட்டிடுறாங்க. எல்லாரும் ஒரு வழியா ஹீரோவோட அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. அவன் கண்ட கனவு வழியாவே உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய பில்டிங். இவங்க உள்ள போய்கிட்டு இருக்கப்பவே லிங்க் மறைஞ்சாரு. அவரோட ஆக்சிஜன் சப்ளை முடிஞ்சு போயிடுச்சு போல. சோ அவர் இறந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட தப்பிச்சு போற நிலைமையில அந்த யாம் உள்ள வந்துடுறாங்க. இவங்களை வெளியில போக விடாம தடுக்கிறான். ஹீரோவும் யாமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல திடீர்னு ஒரு ரீப்பர் வந்து யாம பின்னாடியே குத்திடுதுங்க. யார் அந்த ரீப்பர் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த பேந்தம்ங்கிற வந்தாங்க. நம்ம ஹீரோ என்ன காப்பாத்துறான், ஏன்னா அவனுக்கு இவன் மேல ஒரு லவ் இருக்குல்ல, அதனால. சோ ஒரு வழியா வெளியில வந்து பார்த்தா ஒரு பெரிய பிரமிடோட ஸ்டாச்சு இருக்கு. அதாவது அந்த பாத்தீங்கல்ல ஹீரோ முன்னாடி கண்ணு முழிச்சப்போ ஒரு போட்டோ பார்த்தா அப்படின்னு சொல்லிருப்பேன், அதை பார்த்த உடனே இவங்க ரியல் லைஃபுக்கு வராங்க. இதுதான் அந்த பேக் டோர். ஹீரோ கண்ணு முடிச்ச உடனே ஹீரோ என்ன தாங்க பாக்குறான், அவளை காப்பாத்துறான். சோ ரெண்டு பேருமே உயிரோட வந்துட்டாங்க. அப்படியே போறாங்க, ஆனா யாருமே தடுக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட அபார்ட்மெண்ட காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ ஒரு டிவியை பார்த்தா இவங்க பண்ணாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதை லீகலா பண்ணனா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லயே அப்ரூவல் கொடுத்துருக்கானுங்க. அதை பத்தின நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, மக்கள் அதெல்லாம் விரும்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஹீரோவுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து அவனோட டிரால வைக்கிறான். அவன் வரைஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாமே திருத்திட்டு ஒரு குப்பை மாதிரி கிடக்குங்க. அதை அப்படியே காட்டி இந்த படத்தை முடிக்கிறானுங்க. சொல்ல முடியாது ஹீரோ மறுபடியும் அந்த கோமா உலகத்துக்கு போகலாம், எல்லாத்தையும் வழி நடத்தலாம், இவன் கூட கூட்டத்துக்கு தலைவனா இருக்கலாம், அது மாதிரி கூட கதை போகலாம் தெரியல. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.